அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே பெரும் மகிழ்ச்சிங்க. இந்த மேடை ரொம்ப அழகான மேடை, நிறைய மேன்மக்களை பார்த்த ஒரு பெரிய மேடை. இந்த மேடை மேன்மக்கள் அனைவருக்கும் பெரிய வாழ்க்கை. முதல்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து மதில் ஒரு கதாபாத்திரம் வந்து எப்படி இருக்கும் என்பது எனக்கு தெரியாது. முதல்ல அந்த படம் எப்படி இருக்கும் தெரியாது. ஜலயா சார் உங்களுக்கு பெரிய நம்பிக்கை, அந்த கதாபாத்திரத்துக்கு சரியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிதான் முதல் அழைப்பு வந்துச்சு. அந்த அழைப்புக்கு பெரிய நன்றி சார். உங்களுக்கு காலம்தான் நன்றி சொல்லிட்டே இருக்கணும். மெட்ராஸ் அப்புறம் என் வாழ்க்கை மாறிச்சு, டோட்டலா மாறிச்சிங்க. அதுக்கப்புறம் தான் நான் வில்லன் அங்கீகரிக்கப்பட்டேன். அதுக்கப்புறமா திரும்பி ஒரு சவுரு, அந்த சவுர் மதுரில் இருக்கு. திருப்பி அப்புறம் என் தாத்தா போட்டோ இருந்துச்சு, இந்த படத்துல என் போட்டோ இருக்கு. ரெண்டு சவுருக்கான வித்தியாசமே இது பெரிய விஷயம். மேல் மக்கள் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள், நினைச்ச மக்கள் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். எல்லாம் சிறந்த நடிகர்கள். இது ஒரு பெரிய பதிவு. இந்த பதிவுக்கான விஷயம்னா இது ஒரு பெரிய முன்னோட்டம் ஆட்டுகிறான. 13 வருஷத்துக்கு முன்னாடி நான் தசாவதாரம் படத்துல வந்து நடிக்கிறதுக்காக போயிருந்தேன். அப்போ செங்கல்பட்டு தாண்டி அந்த மணல் அல்ற இடத்துல தான் ஷூட் இருந்து. அப்ப எனக்கு ஒரு நண்பர் இருந்தாரு, அவர் பேர் செந்தீங்க. சாருடைய கோடக்டர் அடக்ட் பண்ணாங்க அவங்க. அவரு நண்பர், அவர் வா கோபி வாங்க ஷூட்டிங் வாங்க கூப்பிட்டாங்க. 5 நாள் ஷூட்டு, கமல் சாரை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் போனாங்க. அங்க யார் டைரக்ட் பண்ணாங்கன்னா கே சோபாசன் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவர்கிட்ட சொன்ன நடிக்கிறது நடிப்பியா கேட்டாங்க. நடிக்க சொன்னேன், கூப்பிட்டு போயிட்டாங்க. பேசுங்க அடையாளம் பற்றி அப்படின்னு கேட்டாங்க. பேசுங்க சார் என்ன, சரி ஒரு பேசிக்க ஓகே பண்ணிக்க அப்படின்னாங்க. அப்போ சன் டிவி ரிப்போர்ட்டரா நான் மைக்கெட் போயிட்டுவேன். 13 வருஷத்துக்கு அப்புறமா நான் கே சோபாசன் சாரோட முன்னாடி இருந்து நடிக்கிறேன். ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு அது. நான் சார்கிட்ட சொன்னேன், சார் 13 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க இருந்தேன். அப்படியா, 13 வருஷத்துக்கு முன்னாடி 13 வருஷம் இருக்கும் அப்படின்னாங்க. இதெல்லாம் பெரிய விஷயங்க எனக்குதான், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய மேன்மக்களை வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா எங்கேயுமே நாங்க நடிக்க சொல்ல, இதை பண்ணாத, இதை செய்யாத, நல்லா இல்ல சொல்லுவேன், பாராட்டுகள் மட்டும்தான் கிடைச்சது. அதுக்கு மேன்மக்கள் மேன்மக்கள் தான். அதுக்கான பெரிய முன்னோட்டம் தான் சார்லாம். அவங்க கூட நடிச்சு எங்களுக்கு எல்லாம் பெரிய பாக்கியம். அதே மாதிரி ஜவஹர் சார், ஜவஹர் சார் வந்து ஒரு படத்தின் மூலமா அது தெரிய வந்தது. ஒரு தம்பி கிளாஸுக்கு சொல்ல, நான் எப்படி பார்த்தனோ இந்த படத்துல அப்படித்தான் நாங்க. அவங்க எங்கிட்ட வந்து பெரிய கஷ்டப்பட்டு எந்த வேலையும் வாங்கல, நான் எங்கேயும் கஷ்டப்படுத்தவே இல்லை. எப்போதும் சிரிச்ச நேரத்துல தான் வேலை பார்ப்பாங்க. எல்லாருக்குமே எஸ் தான் சொல்லுவாங்க, நோ சொல்லவே மாட்டாங்க. தப்பா பண்ணுங்க படம் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க, ஒன்று போய்க்கலாம் கூப்பி சார் அப்படின்னாங்க. பேசுறது வெளியூரும் கேட்காது. சாரு கூட சாரோட டேரக்ஷன்ல எல்லாரும் நடிக்கலாம், ரொம்ப ஈஸியாக நடிக்கலாம், எவ்வளவு பேரவும் நடிக்கலாம், நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படி ஒரு சிறந்த மக்கள் ஜவஹர் சார். அவங்க கூட ஏடிஸ் இருக்காங்க, கண்ணு என்ன சொன்னாலும் எங்க இருந்தாலும் கத்து கொடுத்துட்டே இருப்பாங்க எங்களுக்கு. நாங்க நல்லா தெரியறதுக்கான காரணம் இவங்க தான். அதே மாதிரி அப்பு தம்பி, அந்த ஏடியா கூட போன தம்பிமார்கள் எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அதே மாதிரி கேமராமேன் சார்க்கு வந்து அவ்வளவு பொருளும் எங்கன்னு தெரியாது. எவ்வளவு கோவம் இருந்தாலும் அந்த மாசத்தை கேட்டு போலாம் போலாம் அப்படின்னாரு. அவ்வளவுதான் அது பெஸ்டா இருக்கும். என்ன நடந்தா அந்த மாசம் கேட்டு போலாம் போலாம் அப்படின்னாரு. நாங்களே தப்பு பண்ணாலும் அந்த போலாம் தான், அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் சார். இந்த மேன்மக்கள் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் சொல்றதுக்கான எனக்கு வயசு இல்ல. வாழ்த்துக்களுக்கு பெரிய நன்றி, என் அழைச்சலுக்கு பெரிய நன்றி. இந்த படம் கண்டிப்பா சிறந்த படமா இருக்கும். அதுக்கு காரணம் நீங்க தான். அதே மாதிரி கௌஷிக் சார், அவங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். எப்ப வந்தாலும் என்ன நடக்குது இந்த மாதிரி ஒரு நான் நிறைய வெப்சீரிஸ் பார்த்திருக்கேன், வெப்சீரிஸ் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி இந்த படத்துல என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே நேர்த்தியா இருக்கும், நேரத்துக்கு நடக்கும், நேரத்துக்கு எல்லாமே நடக்கும். சிறப்பான விஷயங்கள் ரொம்ப அழகா நேர்த்தி வச்சிருக்காங்க. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் கௌசி சாருக்கு, அந்த டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள். புள்ளி சரியா, அதே மாதிரி முருகன் சார், அவங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், வாழ்க்கை பலமுடன்.